ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் பருவம் 3 கணக்கு 5th லெசனுக்கான புக் ஆன்சர் பார்க்க போகிறோம். அழகு 5 பணம். ஓகேவா, இது ஃபுல்லாகவுமே ஈஸி தான். எல்லாம் ப்ளஸ் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது, வகுக்கிறது, கழிக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன புள்ளி வச்ச தசம எண்களாக இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம போட்டோம்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா, பயிற்சி 5.1 பாருங்கள். கோடிட்ட இடங்களை நிரப்புகள 4 சம் இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க, நம்ம போர்டில் போட்டுருவோம். போர்டில் போட்டால் உங்களுக்கு புரியும். பயிற்சி 5.1 ஃபஸ்ட்டு சம்மு, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். ரூபாய் 35.50 ப்ளஸ் ரூபாய் 4.50. இதோட கூட்டல் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்கனால நம்ம கூட்டணும். நம்ம கூட்டும்போது எப்படி போடணும்னா, புள்ளிக்கு கரெக்டாக புள்ளின்ற இடம் வரணும். ஓகேவா, அப்போ கீழேருந்து இங்கே இப்படி போட்டு இப்படி போடணும். ஓகேவா, போடும் போதே கரெக்டாக புள்ளி இடத்துல புள்ளி வந்தால் தான் நம்மளுக்கு அதான் கூட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இதே மாற்றி போட்டோம்னா நம்மளுக்கு கூட்டுறதுக்கு தப்பாயிரும். போடுறத மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுருங்க. கூட்டுறது எப்போவுமே ஈஸி தான். 0, 5, 5, 10, 0 மீதி 1 மேலே போயிடும். இங்கே 5, 1, 6, 6, 4, 10, 0 மீதி 1, 3, 1, 4 இங்கே புள்ளி 2 ஸ்டான் தள்ளி புள்ளி இருக்கா, அப்போ 1, 2, 2 ஸ்டான் தள்ளி புள்ளி வந்துடும். அப்போ நம்மளுக்கு வந்துருக்கிறது வந்து 40.00. புள்ளிக்கு அப்புறம் 0 வந்துச்சுன்னா அதுக்கு மதிப்பு இல்லை, அது போட தேவையில்லை. அப்போ இது ரெண்டையும் நம்மளுக்கு கூட்டும் போது வர்ற ஆன்சர் என்னதுன்னா ரூபாய் 40. அவ்வளோதான், இது ரெண்டையும் கூட்டும் போது நம்மளுக்கு வர்ற ஆன்சர் ரூபாய் 40. இந்த புள்ளி தான், தசம எண் தான் வந்து ரொம்ப முக்கியம். இந்த புள்ளியை மட்டும் கன்சிடர் பண்ணி ஒழுங்காக போடணும். ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ரூபாய் 7500 ப்ளஸ் ரூபாய் 3000. இது ரெண்டையும் கூட்டும் போது நம்மளுக்கே தெரியும் நம்ம எதுக்கு சும்மா இப்படியே போட்டு கூட்டுவோம். ஓகேவா, போட்டு கூட்டணும். 0, 0, 0, 0, 0 அஞ்சையும் 0 கூட்டும்போது 5 வரும், 7, 3, 10 வந்துடும். அப்போ இது ரெண்டையும் கூட்டும் போது நம்மளுக்கு வர்ற ஆன்சர் வந்து ரூபாய் 10500. ஓகேவா, 10500 ஒழுங்காக எழுதிடலாம். ஓகே, இதான் செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 1000 ரூபாவை வந்து மைனஸ் பண்ணணும். இது ரூபாக்கான சிம்பிளு. 1000 மைனஸ் பண்ணணும். அப்போ 1000 மேலே போட்டுறணும். 230 எப்படி போடணும், இங்கே போடணும். ஓகேவா, இப்போ எப்பயும் போல கழிக்கிற மாதிரி கழிச்சோம்னா இங்கே 0.3 போகாது. பக்கத்தில் கடன் வாங்கினோம்னா இங்கேருந்து கடன் வாங்குற மாதிரி வரும். இப்போ இங்கே இது 10000, இங்கே கடன் வாங்கினோம்னா இது 10000, இது 9000. ஓகே, 10-ல் 3 போச்சுன்னா 7, இங்கே 9-ல் 2 போச்சுன்னா 7. அப்போ இது ரெண்டையும் கழிச்சோம்னா நம்மளுக்கு வர்ற ஆன்சர் வந்து ரூபாய் 770. இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். கழிக்கிறது எல்லாமே கழிக்கிற மாதிரி தான், ஈஸியாக கழிச்சா இது கடன் வாங்கி கழித்தல். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்துடலாம். ஃபோர்த் சப்டிவிஷன் தான் கொஞ்சம் இதாக இருக்குது, பாயிண்ட் வச்சுருக்கு, பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் லாஸ்ட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் சம்மில் 75.50, அதாவது 75.50 ரூபாய் 30.25 ரூபாய் நம்ம கழிக்கணும். எப்பயும் போல் ஃபஸ்ட்டு கூட்டுற சம்மில் போட்ட மாதிரி தான் புள்ளி கரெக்டாக வச்சு போடணும். இங்கேயும் 2 ஸ்டானம் இருக்குது, 25. ஓகேவா, கடன் வாங்கி கழித்தல் தான் எப்பயும் போல் தான் செய்கிற மாதிரி செஞ்சுருங்க. இப்போ 0-ல் 5 போகாதனால பக்கத்தில் கடன் வாங்கணுன்னா இது 4000, இது 10000. 10-ல் 5 போச்சுன்னா 5, 4-ல் 2 போச்சுன்னா 2. இங்கே வைக்க புள்ளி அப்படியே வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு 5-ல் 0 போச்சுன்னா 5 தான் வரும். 7-ல் 3 போச்சுன்னா 4. அப்போ 45.25 ரூபா. ஃபோர்த் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் 45.25 ரூபாய். இதான் ஃபோர்த் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஃபஸ்ட்டு சம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. எல்லாம் ஈஸி தான் உங்களுக்கு போடுறது, ஆனால் கொஞ்சம் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்து போட்டுருங்க. நம்மளுக்கு ஈஸி நினச்சி நம்ம போட்டோம்னா தப்பாக கூட போகிற சான்சஸ் இருக்குது, அதனால் கேர்ஃபுல்லாக போடுங்க. செகண்ட் சம் பாருங்கள். பின் வருவனவற்றை பொறுத்துகன்னு சொல்லி 4 இது கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாயிண்ட் வச்சு தசம எண்களில் வந்து 4 இது கணக்கு இருக்குது, கூட்டி கழித்து போடுற மாதிரி. இப்போ நம்ம இதுக்கெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு எந்த ஆன்சர் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பொறுத்திடுவோம். ஓகே, ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து 950.50 ரூபாயும் 350 கூட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது ஃபஸ்ட் நம்ம ஆன்சர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமேட்டு வந்து நம்ம பொருத்திடலாம். 350 எங்கே போடணும், இங்கே போடக்கூடாது. இங்கே 0.00 நம்பர் இருந்தால் தான் இங்கிட்டு போடணும். அப்போ 350 வந்து நம்ம முழு நம்பரில் தான் போடணும், இந்த சைடு தான். ஓகேவா, புள்ளிக்கு அங்கிட்டு நம்ம 0.0 வச்சுக்கணும். ஒன்றுமே இல்லைன்னா சும்மா 0.0 வச்சுக்கணும். இப்போ 0.0 கூட்டினா 0 வரும், 5.0 கூட்டினோம்னா 5 வரும், 0.0 கூட்டினா 0 வரும், 5, 5, 10 மீதி 1, 9, 1, 10, 10, 3, 13. இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன ஆன்சர் வந்திருக்கு, 1300.50. ஓகேவா, 1300 ப்ளஸ் 50 பைசாங்கிறது
இங்கே இருக்குது சியில், அப்போ சி தான் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒன். அப்போ இதை நம்ம ஒன்றுன்னு மார்க் பண்ணிடணும். சீன்ற இடத்த ஒன்றுன்னு மார்க் பண்ணிடணும். பொறுத்துக ஓகே. கூட்டம் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். இங்கே வந்து பாயிண்ட் புள்ளி வச்சு நம்மளுக்கு நம்பர் கொடுக்காதனால நம்மளே புள்ளி வச்சு ஒன்றுமில்லாதனால நம்ம 0 0 போட்டிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். 8000 3500 கூட்ட சொல்லியிருக்காங்க, கழிக்க சொல்லியிருக்காங்க. சாரி, 8000 3500 கழிக்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் சப்டிவிஷனு இப்போ நம்ம மனக்காக்காவே போடுவோம். 8000 3500 போச்சுன்னா மீது எவ்வளோ வரும்? 4500. அப்போ செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் 2. நீங்கள் இப்படியே கூட போட்டு கழித்து பார்க்கலாம். இந்த மாதிரி போட்டு கழித்து பார்க்கலாம். நான் வந்து ஈஸியாக சொல்லியிருக்கேன். ஓகேவா, டி தான் ஆன்சரு. நெக்ஸ்ட் பாருங்கள், 50.75 40.50 கழிச்சா என்ன வரும்னு பார்க்கலாம். இது வந்து புள்ளி ஸ்டானமாக இருக்கனால நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். தேர்ட் சப்டிவிஷன் வந்து கூட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கழிக்க சொல்லலை. 50.75 40.50 கூட்ட சொல்லியிருக்காங்க. நான் எப்பயும் போல் கூட்டுறது மேலே போட்டாச்சு, கீழே போடுறத கீழே போட்டாச்சு. 50 கூட்டினோம்னா 5 0 கூட்டினோம்னா 5, 7 5 கூட்டினோம்னா 12. 12 2 நிமிஷம், 12 2 மீதி 1. இந்த 1 அப்படியே கீழே இறங்கும். ஆன்சர் வந்து 91.25 வருது. 91.25 எத்தனாவது நம்பரில் இருக்குன்னா பியில் இருக்குது. அப்போ 3வது நம்பர் தான் பி. ஓகேவா, அப்போ இது வந்து லாஸ்ட்டாக இருக்குது ஏவாக இருக்கும், 4th 1. ஓகேவா, இதை நீங்கள் கழிச்சு பார்க்கலாம். கழிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், 4th சப்டிவிஷனை கழிச்சு காமிக்கிறேன். ஓகேவா, 750 350 போச்சுன்னா என்ன வரும்? ஆனால் நம்ம இதுதான் ஆன்சர் வந்ததுனால நான் 4 இங்கே மேலே போட்டேன். ஓகேவா, போடலாம். 750 ரூபாயிலேருந்து 350 ரூபா 50 பைசாவை வந்து நம்மளை கழிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இங்கே பாருங்கள், இங்கே வந்து தசம எண் இல்லை, புள்ளி வச்சு ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே புள்ளி வச்சு நம்பர் இருக்குது. அப்போ நம்ம இங்கே ஒன்றுமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்? 0 0 போட்டுக்கணும். அப்போ 750. இங்கே ரெண்டு ஸ்டான ரெண்டு நம்பர் இருக்கனால நம்ம இங்கே 2 0 சேர்க்குறோம். ஓகேவா, புள்ளி வச்சு, புள்ளி வச்சு 0 சேர்த்தோம்னா அதுக்கு மதிப்பு இல்லை, சும்மா நம்ம கம்மியாக சேர்த்துக்கிறோம். ஓகேவா, 350 5 0. இங்கே எதுக்கு ஒரு 0, இதுக்கு ஒரு 0. இப்போ நம்ம கழிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கழிச்சோம்னா 0 0 போச்சுன்னா 0. திரும்ப இங்கே 0 இருக்குது, இங்கே 5 இருக்குது, போகாது. இங்கே பக்கத்தில் கடன் வாங்கினா இங்கேயும் 0 இருக்குது. அப்போ இங்கேயும் போகாது, இங்கே பக்கத்தில் கடன் வாங்கணும். இங்கே கடன் கொடுத்துச்சுன்னா இது 4000, இது 10000. இப்போ இது கடன் திரும்ப கேட்கும் போது இது வந்து அழைச்சி கொடுத்தா 9000, இது 10000. 10 5 போச்சுன்னா 5, சாதாரண கணக்கு மாதிரி தான். ஆனால் புள்ளி வச்சிருக்கனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்போ இங்கே 9 இருக்கனால 9 அப்படியே கீழே இறங்கிடும். இப்போ 4 வந்து 5 போகாது, பக்கத்தில் கடன் வாங்கணும்னா இங்கே 14000, இங்கே வந்து 6000. 14 5 போச்சுன்னா 9, 6 3 போச்சுன்னா 3. அப்போ 399.50. இங்கே இருக்கா ஆப்ஷன் ஏ, 399.50. அவள் தான் மேட்சுக்கான ஆன்சர். அதாவது பொறுத்துகம் முடிஞ்சிருச்சு, 4 3 1 2. நெக்ஸ்ட்டு பின் வருவனவற்றை கூட்டுகன்னு 3 சம் கூட்டிருக்காங்க. ஓகேவா, இதையும் ஈஸியாக கூட்டிடலாம். எப்பயும் போல் கூட்டுற மாதிரி தான். நான் ஃபஸ்ட்டு 2 போடுறேன், லாஸ்ட் 1 நீங்கள் போடுங்க. பயிற்சி 5.1 மூணாவது சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஃபஸ்ட்டு வந்து 8987.75, அடுத்து 9565.50, நெக்ஸ்ட்டு 7693.50. ஓகேவா, இது வந்து கணக்கு ஈஸியாக தான் தெரியும். ஆனால் நமக்கு நம்ம நம்பர் கூட மாற்றி மிஸ் ஆகி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் ஒன்றுக்கு 2 வாட்டி போடும் போது பார்த்து போடணும். ஓகேவா, இப்போ வந்து 3 நம்பர் இருக்குது. முன்னால் நம்ம 2 நம்பர் தான் போட்டிருக்கோம். இப்போ 3 நம்பர்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்பயும் போல் போடலாம். 8987.75 எல்லாத்தையும் கூட்ட சொல்லியிருக்காங்க. இங்கே நான் அந்த குறியையும் பார்க்கணும், சிம்பிளையும். ப்ளஸ் கொடுத்துருக்காங்களா, மைனஸ் கொடுத்துருக்காங்களான்னு. சில நேரம் இங்கே ப்ளஸ் கொடுத்துட்டு இங்கே மைனஸ் கொடுப்பாங்க. ஓகேவா, அப்போ இப்படி செய்யறது நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து கூட்ட சொல்லியிருக்கனால நம்ம கூட்டிடுவோம். நெக்ஸ்ட்டு 9565.50. நெக்ஸ்ட்டு 7693.50. நேராக கரெக்டாக போடுங்க. நான் கொஞ்சம் போர்டுனால எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைனாலும் இப்படி போட்டிருக்கேன். ஓகேவா, நேராக கரெக்டாக போடுங்க. இப்போ கூட்டம் தான் சொல்லியிருக்காங்க, நம்ம ஈஸியாக கூட்டிடலாம். இதெல்லாம் கூட்டும் போது நம்மளுக்கு வர ஆன்சர் 5. நெக்ஸ்ட்டு 5 5 கூட்டினா 10 வரும், 10 7 17 7 மீதி 1. நெக்ஸ்ட்டு 7 1 8 இங்கே வந்து 10 13 13 3 16 16 6 மீதி 1. 10 20 24 24 4 மீதி 2. 9 18 20 24. நெக்ஸ்ட்டு 11 13 9 கூட்டினோம்னா 20, சாரி 2 9 கூட்டினா 11 வரும். 11 5 16 16 6 கூட்டினோம்னா 22. நெக்ஸ்ட்டு
பத்து பத்தொம்போது இருபது இருபத்தி ஆறு. இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து மூணு புள்ளி இருக்க பார்த்திங்க, சாரி ரெண்டு ஸ்டாண்ட் தள்ளி புள்ளி இருக்கிறனால இங்கே புள்ளி வச்சிடணும். ஓகேவா, நம்மளுக்கு வந்திருக்க ஆன்சர் 26,246. இங்கே நான் போடுறேன், கீழே போட்டுறேன் ஆன்சரு. நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர் ரூபாய் 26,246.75. ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் தேர்ட் சம்மு. ஓகேவா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணி போட்டுக்கோங்க, பொறுமையாக போடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் போடுறேன், தேர்ட் சப்டிவிஷன் நீங்கள் போட்டுட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்கள், 29,763.50, 95,675 ப்ளஸ் 4,973.50. ஓகேவா, நம்ம போடுறதுல தான் இருக்குது, கணக்கு கரெக்டாக போடணும். 29,763.50. நெக்ஸ்ட்டு 95,675.50. இங்கே பாருங்கள், இங்கே எத்தனை நம்பர் இருக்குது, 1, 2, 3, 4, 5 நம்பர் இருக்குது புள்ளிக்கு அடுத்து. ஏன்னா இங்கே பாருங்கள், மூணாவது சம்மில் 1, 2, 3, 4 நம்பர் தான் இருக்குது. இங்கே 1, 2, 3, 4, 5 இந்த நம்பருக்கு வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா, இதை நம்ம இங்கே போடும்போது இங்கேருந்து போடக்கூடாது, 4, 9, 7, 3 போட்டோம்னா புள்ளி இங்கே வந்துடுது. இங்கே ஒரு நம்பர் இல்லை, நம்ம 0 போட்டோம்னா கணக்கு வந்து தப்பாயிரும். அப்போ போடும்போது நம்ம என்ன போடணும்னா, பின்னாடிலேருந்து போட்டு வந்தாலும் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா, இப்போ இங்கே 3 இருக்குது, 3 இங்கே, 7 இருக்குது, 7 இங்கே, 9 இங்கே, 4 இங்கே தான், ஒன்றும் இல்லை. ஓகேவா, இங்கே 4000 தான் இருக்குது, இங்கே அதாவது 1, 10, 100, 1000 இருக்குது. ஆனால் இங்கே 1, 10, 100, 1000, 10,000 இருக்குது, இதில் 1000கள் தான் இருக்குது. ஓகேவா, அந்த நம்பரும் கரெக்டாக போடணும். நம்ம இங்கேருந்து போட்ட ஆரம்பிச்சோம்னா இங்கே நம்ம 0 போட்டு தப்பாக பண்ணிடக்கூடாது. இந்த ஸ்டானங்களும் ஒழுங்காக முக்கியம், அதை கனெக்ட் பண்ணி போடுவோம். இப்போ எல்லாத்தையும் கூட்டினோம்னா 0, 5, 5, 10, 15, 5 மீதி 1. நெக்ஸ்ட்டு 3, 1, 4, 4, 5, 9 10, 12, 2 மீதி 1. நெக்ஸ்ட் 7, 7, 14, 14, 7, 21 மீதி 2. 7, 2, 9, 9, 6, 15, 15, 9, 24, 24, 4 மீதி 2. அடுத்து 9, 2, 11, 11, 5, 16, 16, 4, 20, 0 மீதி 2. 2, 2, 4, 4, 9 இங்கே நம்பர் இல்லை, 4, 9 கூட்டினோம்னா 13. ஓகேவா, அப்போ நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து, ஓகேவா, இங்கே ஸ்டாண்ட் 2 ஸ்டாண்ட் தள்ளி புளி வைக்கணும், 1, 2 ஸ்டாண்ட் தள்ளி புளி வச்சாச்சு. அப்போ நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து என்னதுன்னா 100,000, வெயிட் பண்ணுங்க, 130,412.50. இது வந்து கமா, ஓகேவா, புள்ளி இல்லை, 130,000. இங்கே 9 மாதிரி இருக்குது, இப்போ 0 மாதிரி இருக்குது. 130,412.50 தான் இதோட ஆன்சர். ஓகேவா, போடும்போது நம்ம போடுறத ஈஸியாக கூட்டிடலாம், அந்த இந்த ஸ்டானம் ஒழுங்காக போடணும். இங்கே 4 நம்பர் தான் இருக்குது, இங்கே வந்து 5 நம்பர் இருக்குது. இந்த போடுற இடம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. என் திருவத்தையும் ஏன் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு ஈஸியாக அதாவது கூட்டுறது வந்துடும், போயிடலாம். ஆனால் வந்து போடுற இடத்துல மிஸ் பண்ணிட்டோம்னா அப்போ ஃபுல்லாக வந்து தப்பாயிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் தேர்ட் சம் வந்து இங்கே போட்டு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் 4th சம் பார்க்கலாம், 4th சம்மும் அதே மாதிரி தான், பின் வருவனவற்றை கூட்டுகிற மாதிரி பின் வருவனவற்றை கழிக்கன்னு சொல்லி 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பின் வருவனவற்றை கழிக்கன்னு சொல்லி 3 கணக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு கணக்கும் லாஸ்ட்டு கணக்கும் போடுறேன், நீங்கள் செகண்ட் கணக்கு போட்டு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லுங்கள். ஓகேவா, செகண்ட் செம்முக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டும் தேர்டும் நான் போடுறேன். ஃபஸ்ட்டு செம் பாருங்கள், 4th கணக்கில் ஃபஸ்ட்டு செம்மு 1985 7,98.25 வந்து நம்ம கழிக்கணும். இந்த கழித்தல் குறி இருந்தாவே கழிக்கணும், இல்லை கழிக்கன்னு கொடுத்துருந்தாலும் கழிக்கணும். ஓகேவா, பாருங்க நம்ம போடலாம், 1985. நெக்ஸ்ட் 7,98 எங்கே போடணும், இங்கே பாருங்க, இங்கே 1, 2, 3, 4 நம்பர் இருக்குது, இங்கே வந்து 1, 2, 3 நம்பர் தான் இருக்குது. அப்போ நம்ம பின்னாடிலேருந்து போடலாம். இங்கே இந்த பாயிண்ட் வந்து, இந்த பாயிண்ட் இங்கே வரலனா பாயிண்ட் தனியாக போடணும், இந்த இடத்துல வந்து மாற்றி போட்டக்கூடாது. ஓகேவா, பாயிண்ட் பாயிண்ட் இடத்துல தான் வரும், பாயிண்ட் அப்படி கொடுக்கலன்னு நம்ம புள்ளி வச்சு 0 சேர்த்துக்கணும். ஓகேவா, எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பருக்கு 0 சேர்த்துக்கணும், நம்மளாக இஷ்டத்துக்கு போடக்கூடாது, அதில் கூட தப்பாயிரும். இப்போ 798 எப்படி போடணும், இப்படி போடணும், இங்கேருந்து 7 ஆரம்பிக்கக்கூடாது, கரெக்டாக ஸ்டான 1, 10, 100 ஆரம்பிக்கணும், 1, 10, 100 ஆரம்பித்து கரெக்டாக போடணும். ஓகேவா, கழிக்கணும்னா இப்போ கழிச்சோம்னா என்ன ஆகும், இங்கே கடன் வாங்குவோம், இது 4000, இங்கே கடன் கொடுத்தா இது 10000, இங்கே திரும்ப கடன் கொடுக்கும்போது இது 9000, இது 10000.
10 5 போச்சுனா 5 நெக்ஸ்ட் 9 ல 2 போச்சுனா 7 புள்ளி 4 ல 8 போகாத பக்கத்துல கடன் வாங்குனா 14 ஆயிரும் இங்க வந்து 7 ஆயிரும் 14 ல 8 போச்சுனா எவ்வளவு 6 நெக்ஸ்ட் 7 ல கடன் 9 போகாத பக்கத்துல கடன் வாங்குனா இது 17 ஆயிரும் இது வந்து 8 ஆயிரும் 17 ல 9 போச்சுனா 8 ஓகே நெக்ஸ்ட் 8 ல 7 போச்சுனா 1 இந்த 1 அப்படியே கீழ இறங்கிரும் ஓகேவா அப்ப ஆன்சர் என்னது ரூபாய் 186.75 பைசா ஓகே ஸ்தானம் போடுற இடம் மட்டும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி போடணும் நூறுகள்னா நூறுகள் இடத்துல போடணும் ஆயிரம்னா ஆயிரம்கள் இடத்துல போடணும் இந்த புள்ளியை வந்து இங்கிட்டு கொண்டு வந்துடக்கூடாது புள்ளி இங்கே கொடுக்கலைன்னா நம்ம அதுக்கு பதிலாக 00 சேர்த்துக்கணும் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு சம் போட்டுற வேண்டாம் ஈஸியாக நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் போடலாம் செகண்ட் சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாருங்கள் அதே தான் 49,689 33,462.50 கழிக்க சொல்லியிருக்காங்க இங்கே தசம எண் புள்ளி வரலை ஆனால் அங்கே வந்திருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும் இங்கே 2 0 சேர்க்கணும்னு ஃபஸ்ட்டே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இங்கே வரலைன்னா இங்கே சேர்க்கணும்னு ஓகேவா நெக்ஸ்ட் இங்கே வந்து 1கள் 10கள் 100கள் 1000 10000 இருக்குது இங்கேயும் 1கள் 10கள் 100கள் 1000 10000 இருக்குது அதனால் கன்ஃபியூஷன் இல்லை ஓகேவா ஸ்டானம் போடுறதுல கன்ஃபியூஷன் பட தேவையில்லை 49,689 வந்து 33,462.50 கழிக்கணும் இங்கே மேலே புள்ளி ஸ்தானம் இல்லாததுனால இங்கே 1 0 இங்கே 1 0 சேர்த்துற வேண்டியதான் நெக்ஸ்ட் 0 ல் 0 போச்சுன்னா 0 இங்கே கடன் வாங்கினோம்னா இங்கே வந்து 10000 இங்கே வந்து 8000 10 ல் 5 போச்சுன்னா 5 8 ல் 2 போச்சுன்னா 6 இந்த புள்ளி அப்படியே நேராக கீழே இறங்கிடுது 8 ல் 6 போச்சுன்னா 2 6 ல் 4 போச்சுன்னா 2 நெக்ஸ்ட் 9 ல் 3 போச்சுன்னா 6 4 ல் 3 போச்சுன்னா 1 அப்போ ஆன்சர் வந்து 16,226.50 இங்கே ரூபா சிம்பல் போட்டுங்க 16,226.50 அதான் இந்த தேர்ட் சம்க்கான ஆன்சர் செகண்ட் சம்க்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபிஃப்த்து சம் வந்து நம்மளுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க ஆனால் ஈஸியாக தான் இருக்கும் ஒன்றுக்கு 2 வாட்டி ரீட் பண்ணிங்கன்னா நம்மளே எழுதிடலாம் கணக்கு இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஃபிஃப்த்து சம் பாருங்கள் அருண் என்பவர் ஒரு நகைக்கடையில் வெவ்வேறு எடைகளில் தங்க நகை நாணயங்களை வாங்கினார் அந்த தங்க நாணயங்களின் விலைகள் முறையே 18,965.75 26,998.00 மற்றும் 3,589.50 எனில் அருண் வாங்கிய தங்க நாணயங்களின் மொத்த விலையை காண்க மொத்த விலைன்னு சொன்னாவே கண்ணு மூடி நம்ம கூட்டிட வேண்டியதுதான் ஒன்றுமே இல்லை கொடுத்துருக்க நம்பரை கூட்டணும் ஓகேவா ஃபிஃப்த் சம் போட்டலாமா ஃபஸ்ட் நம்ம தங்க நாணயங்களோட விலைகள் எழுதிடலாம் தங்க நாணயங்களின் விலைகள் ஃபிஃப்த்து சம் ஓகேவா தங்க ஃபிஃப்த்து சம் பாருங்கள் தங்க நாணயங்களின் விலைகள்னு கொடுத்துட்டு 18,965.75 26,998.00 ப்ளஸ் 3,589.50 இது எல்லாத்தையும் கூட்டணும் மொத்த விலைகள்னு கேட்டிருக்காங்க அப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும் 75 பைசா 26,998.00 ஒன்றுமே இல்லைன்னா 00 நெக்ஸ்ட்டு பாருங்கள் 3,589 தான் இருக்குது அப்போ நம்ம 1கள் 10கள் 100 1000 தான் போடணும் 10000 போட்டக்கூடாது 0.50 பைசா ஓகே மொத்த விலையும் கேட்டதுனால ஃபஸ்ட்டு கூட்ட தான் செய்யணும் அப்போ 7 5 கூட்டினோம்னா 12 மீதி 1 5 1 6 6 8 கூட்டினோம்னா 14 14 9 கூட்டினோம்னா 23 மீதி 2 ஓகேவா நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆகுது பார்த்து போடுங்க 6 2 கூட்டினா 8 8 8 16 16 20 25 மீதி 2 நெக்ஸ்ட் 9 9 18 20 25 மீதி 2 8 2 10 16 19 மீதி 1 1 2 2 2 4 ஓகேவா இங்கே 2 ஸ்டாண்ட் தள்ளி புள்ளி வச்சிடணும் இப்போ மொத்த விலை என்னன்னா 49,553 இப்போ கீழே நம்ம என்ன எழுதிருக்கோம் மொத்த விலைன்னு போட்டு 49,553.25 அப்படின்னு எடுத்து எழுதிடணும் ஓகேவா கொடுத்துருக்க விலைகள் எழுதியாச்சு அதை கரெக்டாக ஆர்டரில் போட்டு கூட்டி எடுத்துட்டோம்னா ஆன்சர் வந்துடும் நெக்ஸ்ட் 6th சம் பார்க்கலாம் 6th சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா
பாருங்க, ஒரு ஆலயத்தில் தந்தை, தாய், மகன் மற்றும் மகள் என அனைவரும் ஆடைகளை வாங்குகின்றனர். அதாவது ஒரு ஷாப்பிங் மால், அதாவது துணி கடையில் போய் யார் அப்பா அம்மா புள்ள பையன் எல்லாமே வந்து துணி வாங்குறாங்களாம். அவர்களின் ஆடைகளின் விலைகள் முறையே 8,950 ரூபாய், 14,875 ரூபாய், 7,895 ரூபாய், 9,780 ரூபாய் எனில் அவர்கள் வாங்கிய ஆடைகளின் மொத்த விலையை காண்க. ஓகேவா? தாய் இவ்வளோ வாங்கியிருக்காங்க, தந்தை இவ்வளோ வாங்கியிருக்காங்க, மகன் மகள் இவ்வளோ 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 வாங்கியிருக்காங்க, அந்த ஆடையோட மொத்த பில்லு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அவள் கொடுத்துருக்கதெல்லாம் கூட்டிட்டோம்னா மொத்த பில்லு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? 6வது செம்மும் 5வது செம்மு மாதிரி தான் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 6வது செம்க்கு ஆடைகளின் விலைகள் முறையை எடுத்து 8,950 ரூபாய், 14,000 ரூபா, 7,000 சொச்சம், 9,000 சொச்சம் எழுதியாச்சு. இப்போ எழுதலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கொடுத்துருக்க மறைப்படியே நம்ம எழுதிடுவோம். 8,950 ரூபாய். நெக்ஸ்ட் பாருங்க, 14,875 ரூபாய் இருக்கு. இங்கே 8,000, 1, 10, 100, 1,000 தான் இருக்கு. ஆனால் இங்கே 1, 10, 100, 1,000, 10,000 இருக்கு. அப்போ நம்ம எழுதும் போதே இங்கிருந்து எழுத ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஒன்றுகள் இடத்துல ஒன்றுகள், பத்துகள் இடத்துல பத்து, நூறுகள் இடத்துல 100, 1,000கள் இடத்துல 1,000, 10,000கள் இடத்துல ஒன்றுமே இல்லாததுனால அங்கே முன்னாடி போட்டுறணும். நெக்ஸ்ட் 3வது விலை பாருங்க, 7,895 தான் இருக்கு. அப்போ 1,000கள் கணக்கில் தான் வருது. அப்போ நம்ம இங்கேருந்து எழுத ஆரம்பிச்சிடலாம், 4 நம்பர்னால. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 9,780ங்கிறதும் அதுவும் வந்து 1,000கள் கணக்கில் தான் வருது. அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருந்துச்சு, பின்னாடிலேருந்து எழுத ஆரம்பிச்சிருங்க, எடுத்துனாலும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் மொத்த விலை கேட்குறனால நம்ம கூட்ட தான் செய்ய போகிறோம். 5, 5 கூட்டினா 10, 10 0, மீதி 1. நெக்ஸ்ட்டு 5, 1, 6, 6, 7, 13, 13, 9 ஒரு நிமிஷம், 5, 1, 6, 6, 7, 10, 13, 13, 9 வந்து 22, 22, 8 வந்து 30, 30 0, மீதி 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3, 9 கூட்டினோம்னா 12, 12, 8, 20, 28, 35, 5, மீதி 3. நெக்ஸ்ட்டு 11, 8, 3 கூட்டினா 11, 11, 4, 15, 15, 7, 22, 22, 9 வந்து 31, 1, மீதி 3. லாஸ்ட்டில் இருக்கிறது 3, 1 மட்டும் தான், 3, 1, 4. ஓகேவா? அப்போ மொத்த விலையின் போட்டு, ஒரு நிமிஷம், மொத்த விலையின் போட்டு 41,500 ரூபா. ஓகேவா? கூட்டும் போது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும், கொஞ்சம் பொறுமையாக கூட்டுங்க. இந்த இடம் மட்டும் வெளியே வந்திருக்கேன், ஏன்னா இது வந்து 10,000 இதில் மற்றலாம் 1,000கள்னால அதுக்குள்ளே போயிடுச்சு, இந்த 10,000 வந்து வெளியே வந்துச்சு. அப்போ இந்த நம்பரை மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஒழுங்காக போட்டால் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் 6வது செம் முடிஞ்சிச்சு, 7வது செம் பார்க்கலாம். 7வது செம் பாருங்க, ஒரு விவசாயி ஒரு இழுவை இயந்திரத்தை வாங்க விரும்பினார். அந்த இழுவை இயந்திரத்தின் விலையானது 6,72,598 ஆகும். ஆனால் அவரிடம் 2,86,760 மட்டுமே இருந்தது எனில் இழுவை இயந்திரத்தை வாங்க அவருக்கு எவ்வளவு தொகை கூடுதலாக தேவைப்படும்? ஓகேவா? எவ்வளவு தொகை கூடுதலாக தேவைப்படும், அதாவது வந்து அந்த மிஷினோட விலை வந்து 6,72,598. ஓகேவா? கணக்கை 1-2 வாட் ரீட் பண்ணி பாருங்கள். அந்த மிஷினோட விலை வந்து 6,00,000, இயந்திரம்னா மிஷின், 6,72,598. ஆனால் அவர்கிட்ட எவ்வளோ இருந்துச்சுன்னா, அந்த விவசாயிகிட்ட 2,86,760 ரூபா வச்சு தான் வச்சுருந்தாங்களாம். அப்போ மிச்சம் எவ்வளோ தேவைப்படும், கூடுதலாக அந்த தொகை வாங்குறது, அந்த மிஷினை வாங்குறது கூடுதலாக எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு கேட்டாலும் சரி, மீதி எவ்வளோ தொகை தேவைப்படும் அப்படின்னு கேட்டாலுமே நம்ம கழிக்கணும். ஓகேவா? இவ்வளோ வச்சுருக்காங்க, இவ்வளோ வாங்குறது தேவைப்படுறது எவ்வளோன்னு கேட்டால் நம்ம கழிக்கணும். ஓகே, போட்டுருவோம். 7வது செம் பாருங்கள், 7வது செம் ஃபஸ்ட்டு இயந்திரத்தோட விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை போட்டாச்சு, 6,72,598 ரூபாய். நெக்ஸ்ட்டு விவசாயிடம் உள்ள தொகை எவ்வளோனா 2,86,760 ரூபாய். அப்போ கூடுதலாக தேவைப்படும் தொகை எவ்வளோன்னு நம்ம கழிச்சு போட போகிறோம். ஓகேவா? போட்டலாம் பாருங்க, 8 0 போச்சுன்னா 8 அப்படியே வரும். ஓகேவா? ஒரு நிமிஷம் நம்ம கீழே கரெக்டாக எழுதிடுவோம், 8. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 9 6 போச்சுன்னா 3. ஓகேவா? இது கீழே எழுதுறத நான் இங்கே எழுதுறேன். நெக்ஸ்ட்டு 5வில் வந்து 7 போகாது, பக்கத்தில் கடன் வாங்கணும்னா இங்கே 1 இங்கே வந்து 15. ஓகேவா? 15 போச்சுன்னா 8. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 6 இங்கே 1. இப்போ 11 6 போச்சுன்னா 5. நெக்ஸ்ட்டு 6 போகாது, திரும்ப கடன் வாங்கணும்னா இங்கே வந்து 5 இங்கே 16. 16 போச்சுன்னா 8, 5 போச்சுன்னா 3. ஓகேவா? அப்போ 3,85,838 ரூபாய் தேவைப்படும். கூடுதலாக அவருக்கு எவ்வளோ தேவைப்படும்,
385,838 ரூபாய். அப்போ அவருக்கு தேவைப்படுறது இங்கே கொஞ்சம் புரியலன்னு நினைக்கிறேன், அதனால் திரும்பி கீழே எழுதுறேன். 385,838 ரூபாய் அவருக்கு தேவைப்படும். ஓகேவா? இதை எப்படி எழுதிட்டு நீங்கள் அதை அப்படி கழிச்சு போட்டுற வேண்டியதுதான். நெக்ஸ்ட் 8th செம் பாருங்கள். அதே மாதிரி கழித்தல் செம் தான் நினைக்கிறேன். 8th செம் பாருங்கள். ஒரு நபரின் சேமிப்பு கணக்கில் 17,246 ரூபாய் இருந்தது. அதிலிருந்து அவர் வீட்டு வாடகைக்காக 8,891 ரூபாய் எடுத்தார் எனில் அவரது சேமிப்பு கணக்கில் எவ்வளவு தொகை மீதி இருக்கும்? மீதி இருக்கும்னு கேட்டாலும் கழிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கேட்டம் குழப்பமாக கேட்டாலும் ஒழுங்காக படித்து பார்த்து கணிக்கணும். ஓகேவா? சேமிப்பு கணக்குனா என்னது? அக்கௌண்ட். அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து 17,240 ரூபா வச்சுருக்காங்களாம், 246 ரூபா வச்சுருக்காங்களாம். அதிலிருந்து அவங்களோட வாடகைக்கு வந்து 8,891 ரூபா எடுத்துட்டாங்க. ஓகேப்பா? வித்ரா பண்ணிட்டாங்க. அப்போ அவர் சேமிப்பு கணக்கில் வந்து எவ்வளவு தொகை மீதி இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கழித்து கண்டுபிடிக்க போகிறோம். மொத்த தொகை அவரோட இதில் எத்தனாவது கணக்குக்கு வந்து 8th கணக்கு. ஓகே, மொத்த தொகை வந்து 17,240 ரூபா. அவர் எடுத்த தொகை வந்து வாடகைக்காக எடுத்த தொகை வந்து 8,891 ரூபா. இப்போ மீதி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? கழிக்கணும். ஓகேவா? கழித்தோம்னா 6ல் 1 போச்சுன்னா மீதி 5. நெக்ஸ்ட்டு 14ல் 9 போகாது. பக்கத்தில் கடன் வாங்கணும்னா இங்கே 14,000, இங்கே வந்து 1,000. ஓகேவா? 14ல் வந்து 9 போச்சுன்னா எவ்வளோன்னா மீதி 5. நெக்ஸ்ட்டு 1ல் 8 போகாது, கடன் வாங்கினோம்னா இங்கே வந்து 6,000. 11ல் வந்து 8 போச்சுன்னா எவ்வளோன்னா 3. அந்த 1 அப்படியே வந்து கீழே இறங்கிடும். இப்போ மிச்சம் அவர்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 3 எங்கே போடணும்? இங்கே போடணும். பாருங்கள், இப்போ தான் மிஸ்டேக் ஆகிடும். 11ல் 8 போச்சுன்னா 3. நெக்ஸ்ட்டு 6ல் 8 போகாது, பக்கத்தில் 16ல் 8 போச்சுன்னா மீதி 8. அப்போ அவர்கிட்ட மிச்சம் எவ்வளோ இருக்குன்னா 8,355 ரூபாய். ஓகேவா? கழிக்கிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் பொறுமையாக கழிங்க. இதோட பயிற்சி 5.1 முடிஞ்சிருச்சு. இதுவே வந்து அரை மணி நேரம் வீடியோ ஆயிடுச்சு. அதனால் பயிற்சி 5.2 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கமெண்ட்டில் போட சொன்ன செம்மை போட்டு கமெண்ட்டில் காமிங்க. வீடியோ பார்த்துக்கு நன்றி. தேங்க்யூ.